Welcome to our channel Math Journey. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Example 1.9 பார்க்க போறோம். 1.9 ல என்ன கொடுத்தாங்க அப்படினா இதுவும் வெரிஃபை தான். நிரூபிக்க தான் சொல்லிருக்காங்க. L by H is equal to எடுத்துனோம். R by H நிரூபிக்கணும். A யும் B யும் எடுத்துட்டாச்சு. கொடுத்தாச்சு. அத தான் தமிழ்ல எடுத்துட்டாங்க. சரி பார்க்க அப்படி கேட்டிருக்காங்க. நாம எடுத்துடுவேன். L by H எடுக்கணும். அத கண்டுபிடிக்க போறேன். அதே மாதிரி R by H எடுத்து அத கண்டுபிடிக்க போறேன். ரெண்டு ஈக்குவல் நினைச்சு போறோம். காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துனோம். L by H is equal to L H सेम अपन तो कहाँ गए? A B whole inverse, A B whole inverse. हमने ऐना कंडोटी क्या नंबर से? A B कंडोटी क्यों? आधे के inverse कंडोटी क्यों? A B कंडोटी क्यों? आधे के inverse. मौसम ना फॉर्मूला लिख रहे हैं A B whole inverse के A B whole inverse equal to one by determinant A B ना ऐसा नो? A ना ऐसा बोला था आपको. उनको उल्टा करने के लिए A B ना ऐसा. अपना A B ना ऐसा करो. Adjoint ऐना कौन नो? A B ना बोलन. Adjoint A B. இப்ப நான் என்னதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட் ஏபி கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டும் நான் நினைச்சு போறேன் கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும் ஏபி கண்டுபிடிக்கணும் ஏ பி ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏ யும் பி யும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம் ஏ யோட ஆன்சர் என்ன இருக்கு 0 -3 1 4 அதே மாதிரி பி குள்ள எழுதுறேன் -2 -3 0 -1 அதாவது இந்த ரோ வச்சு ரெண்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி ரெண்டாவது ரோ வச்சு ரெண்டு காலத்தை என்ன செய்வேன் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஏபி சொல்றோம் இப்ப நான் 0 வச்சு -2 மல்டிப்ளை பண்ணு அதாவது இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்றேன் இங்க உள்ள முதல் நம்பர் இங்க உள்ள முதல் நம்பர் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் -3 இருக்கு 0 மல்டிப்ளை பண்றேன் ஆன்சர் என்ன இருக்கும் 0 தான் இருக்கும் அதனால 0 போட்டுட்டேன் அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்றேன் 0 வச்சு -3 ஆன்சர் என்ன 0 தான் -3 வச்சு -1 அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிரும் 13 சார் 3 கிடைச்சது அப்ப 3 போட்டேன் அடுத்து இந்த ரோ வச்சு இந்த ரெண்டு காலத்தையும் ரோனா நிரைன்னு சொல்லுவோம் காலம்னா நிரல்னு சொல்லுவோம் இப்போ 1 வச்சு -2 மல்டிப்ளை பண்றேன் -2 தான் கிடைக்கும் 4 கூட 0 மல்டிப்ளை பண்ணா 0 தான் அடுத்து 13 சார் 3 கிடைக்கும் -3 அடுத்து 4 ஐயும் -1 ஐயும் மல்டிப்ளை பண்றேன் என்ன ஆன்சர் கிடைக்கும் -4 கிடைச்சிருக்கும் இப்போ என்னலாம் வந்திருக்கு 0 கூட 0 ஆட் பண்ணா 0 தான். நம்ம AB equal to என்ன ஆன்சர் 0 அடுத்து இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது 3 கிடைச்சிருக்கும். அடுத்து இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது -2. இந்த ரெண்டு ஆட் பண்றேன் -7 கிடைச்சிருக்கும். ஏனா மைனஸ் மைனஸ் ரெண்டு ஆட் பண்ணுவோம் சைன் வந்து மைனஸ் தான் இருக்கு. இப்போ AB கண்டுபிடிச்சாச்சு. AB கண்டுபிடிச்ச பிறகு ஏனா டிட்டர்மினன்ட் AB காணும். இப்போ நான் டிட்டர்மினன்ட் AB கண்டுபிடிக்க போறேன். determinant AB equal to இதுக்கு determinant போடுவேன் 03 -2 -7 cross multiply பண்ணனும் கீழ இருந்து போகும்போது ஒரு minus sign வரும் 0 கூட எதை multiply பண்ணாலும் 0 தான் கீழ இருந்து போகும்போது ஒரு minus sign வந்தனே ஏற்கனவே ஒரு minus இருக்கு அப்ப minus minus plus தான் மாறிரும் 2 3 சார் என்னது 6 answer கிடைச்சிருக்கு 6 கிடைச்சிருக்கு not equal to 0 அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கலாம் inverse கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா determinant AB வந்து எனக்கு answer கிடைச்சிருக்கு 6 இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மினன்ட் கண்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இத கண்டுபிடிச்சாச்சு இப்ப அட்ஜாயின்ட் ஏபி கண்டுபிடிங்க பாரு அட்ஜாயின்ட் ஏபி இது எதுல பார்க்கணும் ஏபி ல தான் பார்க்கணும் எனக்கு ஏபி தான் இருக்கு ஏபி ல பார்க்கறேன் இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி போடணும் இந்த ரெண்டையும் எடுத்துணும் சேஞ்ச் பண்ணி போடணும் -7 0 சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு இந்த ரெண்டுக்கும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் இங்க +3 இருக்கு இப்ப நான் என்ன போட்டுருப்பேன் -3 போட்டுருப்பேன் இங்க -2 இருக்கு அப்ப நான் என்ன பண்ணனும் +2 பண்ணனும் அப்போ அட்ஜாயின்ட் ஏபி கண்டுபிடிச்சாச்சு இப்ப எல்ஹெச் சொல்ல பாரு எல்ஹெச் என்னது ஏபி ஹோல் இன்வர்ஸ்க்கு 1 பை டிட்டர்மினன்ட் ஏபி அட்ஜாயின்ட் ஏபி இப்ப இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்ப என்ன போட்டுப்பேன் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏபி டிட்டர்மினன்ட் ஏபி என்ன கொடுத்துக்கோம் 6 இப்ப நான் 1 பை 6 போட்டுப்பேன் இங்க அட்ஜாயின்ட் ஏபி -7 -3 2 0 என்ன கண்டுபிடிச்சி எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி எல்ஹெச்எஸ் என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு இத ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம் அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இருக்கு இப்ப நான் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இப்ப ஆர்ஹெச்எஸ் பார்க்க போறோம் ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் வர ரெண்டு ஆன்சர் என்ன செய்ய வேண்டியதா மல்டிப்ளை பண்ண வேண்டியதா அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படினா பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் பி இன்வர்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் 1 பை டிட்டர்மினன்ட் பி அட்ஜாயின்ட் பி அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா வந்து
அதே மாதிரி தான் இருக்கு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்க போறேன் டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம் -2 -3 0 -1 இதுக்கு என்ன செய்யணும் அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் கீழ போகும்போது ஒரு மைனஸ் 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 பிளஸ் மாதிரியும் 1 2 சார் 2 னு சொல்லிரலாம் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னது 0 தான் அப்ப 2 தான் கிடைச்சிருக்கு நாட் ஈக்குவல் டு 0 அப்ப நான் இன்வெர்ஸ் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ என்ன செய்யறது போறேன் கண்டுபிடிச்சு வைக்க பாரு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு ஏ வந்து என்னலாம் கொடுத்தாங்க 0 -3 1 4 இது நான் கண்டுபிடிக்கிறேன் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் அப்ப நான் 0 போட்டுட்டேன் கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் சொல்லிருக்கேன் எல்லாம் மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆ மாறி 1 3 சார் 3 பிளஸ் 3 அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 3 நாட் ஈக்குவல் டு 0 ஆ இருக்கு அடுத்து அட்ஜாயின்ட் பி கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்ப நான் அதை நான் டைரக்டா என்ன செஞ்சிருவேன் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறேன் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் பி டிட்டர்மினன்ட் பி என்ன கொடுத்துக்கோம் 2 கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப 2 போட்டுருவேன் அட்ஜாயின்ட் பி அட்ஜாயின்ட் பி என்ன சொல்லிருக்கேன் பி லோட பாக்குறேன் இந்த ரெண்டு சேஞ்ச் பண்ணி போடணும் இந்த ரெண்டு எடுத்துறோம் சேஞ்ச் பண்ணி போடணும் அப்ப என்ன இருக்கும் -1 இங்க -2 மாறிடும் இந்த ரெண்டுக்கு சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் இங்க மைனஸ் இருக்கு அப்ப நான் என்ன போட்டுப்பேன் பிளஸ் 0 க்கு என்ன கிடையாது சைனும் இங்க போட மாட்டோம் அப்ப இது வந்து என்ன மாறிடும் பிளஸ் 3 மாறிடும் அப்ப 3 இங்க 0 தான் இருக்கு இப்ப நான் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு என்ன கண்டுபிடிச்சாச்சு பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறேன் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம் ஏ இன்வர்ஸ் என்னது 1 பை டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சது என்னது 3 கண்டுபிடிச்சோம் 3 போட்டுட்டேன் அட்ஜாயின்ட் ஏ வேணும் அட்ஜாயின்ட் ஏ வேணும் அப்ப ஏ ல வந்து பாக்குறேன் இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி போடுவோம் இந்த ரெண்டையும் எடுத்துவோம் சேஞ்ச் பண்ணி போடுவோம் அப்ப இந்த 4 வந்துரும் இந்த 0 வந்துரும் இந்த ரெண்டு எடுத்துவோம் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் இங்க மைனஸ் மைனஸ் 3 இருக்கு நான் என்ன போட்டுப்பேன் பிளஸ் 3 போட்டுப்பேன் அங்க பிளஸ் 1 இருக்கு நான் என்ன போட்டுப்பேன் மைனஸ் 1 னு போட்டுப்பேன் இப்ப ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டையும் நான் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணனும் மார்க்கெட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் நான் சொல்லிருக்கேன் இப்ப பி இன்வர்ஸ் ஓட மதிப்பு ஃபர்ஸ்ட் எடுத்துறேன் 1/2 இங்க 1/3 இருக்கு ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணலாம் 2 3 சார் என்ன கிடைக்கும் 6 னு கிடைக்கும் நான் 6 னு போட்டுட்டேன் அடுத்து பி ல உள்ளது என்ன இருக்கு -1 3 0 -2 இருக்கு அதே மாதிரி ஏ ல உள்ளது எழுதுறேன் 4 3 -1 0 நான் வெளிய உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுறேன் 1/3 இருக்கு 1/2 இருக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1/6 இருக்கு இப்போ நான் டைரக்டா எடுத்துறலாம் மல்டிப்ளை பண்ண போறேன் முதல்ல வச்சு முத காலத்தையும் ரெண்டாவது காலத்தையும் வச்சுக்கோம் மல்டிப்ளை பண்ணுவோம் -1 இங்க 4 இருக்கு -4 கிடைச்சிருக்கும் 3 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது -3 கிடைச்சிருக்கும் அதே மாதிரி இந்த ரோ வச்சு ரெண்டாவது காலத்தை -1 ஐயும் 3 மல்டிப்ளை பண்றேன் -3 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் அடுத்து என்ன இருக்கும் இந்த 0 இருக்கு ரெண்டாவது ரோ வச்சு ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் -2 கூட -1 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் பிளஸ் 2 னு சொல்லிடலாம் அடுத்தது 0 கூட 3 மல்டிப்ளை பண்றேன் ஆன்சர் என்னது 0 2 கூட 0 மல்டிப்ளை பண்றேன் ஆன்சர் என்னதா இருக்கும் 0 தான் இருக்கும் அப்ப நான் எழுதிட்டேன் இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் 1/6 -7 -3 2 0 னு கிடைக்கும் இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸோட மதிப்பு பார்க்கறேன் 1/6 இருக்கு இங்க 1/6 தான் இருக்கு -7 -3 2 0 னு வந்திருக்கு இது வந்து என்னது ஆர்ஹெச்ஓட மதிப்பு இது வந்து என்னது எல்ஹெச்ஓட மதிப்பு ரெண்டுமே சேமா தான் இருக்கு 1/6 இன்னொரு ரெண்டு எல்லாமே சேமா தான் இருக்கு அப்ப நான் என்ன சொல்லிரலாம் எல்ஹெச்ஓ ஈக்குவல் டு ஆர்ஹெச்ஓ னு சொல்லிரலாம் எல்ஹெச்ஓ ஈக்குவல் டு ஆர்ஹெச்ஓ நம்ம என்ன போடலாம் AB ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் சொல்லிரலாம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் நமக்கு ஐடி ஆன்சர் என்ன செஞ்சாச்சு கிடைச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி